ஸோ ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு சங்கர் போத் சுவல் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களோட பற்றி பார்த்தீங்கன்னா மேட் ஆகுதுன்னா, ஸோ அதோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும், ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ தாட்டி மேட் ஆகும், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா மேட் ஆகும், ஸோ மேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எக்கு வைக்கும், ஸோ அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் இந்த பாயிண்ட்டில் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் செம்மையாக நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கண்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பஜ்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டாக போகுதுன்னா, ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா மீட்டிங் டான்ஸ்னு ஒன்று இருக்குது பஜ்ஜிஸ்க்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மட்டும்தான் அது அப்படி ஆகும், மெயில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்படி ஆடும். ஸோ அதனோட டான்ஸ் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட், அந்த பிஹேவியரே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் உங்கள் பஜ்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வளர்த்துறீங்க அப்படின்னா உங்களோட பஜ்ஜிஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்போ தான் வளர்த்துறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பஜ்ஜிஸ்க்கே அது வந்து புதுசாக தான் இருக்கும். ஸோ அதோட மேட்டிங் டான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் வந்து மேட் ஆகும் போதுனா நீங்கள் வந்து அது கொஞ்சம் பக்கத்தில் நிற்காதீங்க. ஸோ ரெண்டு மூணு டைம் மேட் ஆச்சுன்னா பரவாயில்ல, பட் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி அது வந்து மேட் ஆகுதுன்னா தயவு செஞ்சு அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் விட்டுருங்க. ஸோ அது எக் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் மேட் ஆகிருக்குன்னு. ஸோ ஒரு ஒரு கிளச்சி விடுங்க கண்டிப்பாக. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது மேட் ஆகாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஸோ ஃபஸ்ட் டைம் மேட் ஆகுனா ஸோ நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அப்படி இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி பாருங்கள். ஸோ அதுக்கு எந்த நாய்க்கு கொடுக்குற மாதிரிலாம் கிட்ட போய் வீடியோ பிடிக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ஸோ ரொம்ப ஏன்னா ஃபஸ்ட் டைம் மேட் ஆகுது இல்லையா, ஸோ அதனால் ஸோ சில பஜ்ஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ ஃபஸ்ட் டைம் மேட் ஆகும்போதுக்கு ஒரு வேறு ஒரு கிளச்சி முடிச்சுட்டு நீங்கள் வந்து கூட நீங்கள் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணலாம், இல்லைனா அவர்கிட்ட போய் நிற்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பஜ்ஜிஸ் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ நம்மளோட பஜ்ஜிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிளச்சு நாலு கிளச்சு, ஸோ ஒரு மூணு கிளச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் விட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணாவது கிளச்சு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் இவங்களாம் பக்கத்தில் போய் நான் நின்னாலும், ஸோ இல்லை வந்து நான் வீடியோ எடுத்தாலும், ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்களை வேலையை தான் பார்ப்பாங்களே தவிர கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பஜ்ஜிஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அது வந்து மேட்டாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் எந்த சத்தமும் தயவு செஞ்சு எந்த சத்தமே தயவு செஞ்சு போட்டாதீங்க. ஸோ அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பஜ்ஜிஸ் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தாட்டி ப்ரோ மேட் ஆகும், ஸோ அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ பஜ்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தாட்டி நாலு தாட்டி, ஸோ ரொம்ப ரொம்ப மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தாட்டி தான் ஆகும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் ஆகலாம், ஒவ்வொரு பஜ்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஆகலாம். ஸோ எந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மேட் ஆகும், ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரெண்டு தாட்டி மேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு பஜ்ஜிஸை பொறுத்து தான் ஒரு சில பஜ்ஜிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மீட் ஆகும். ஸோ இன்னொரு சில பஜ்ஜிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மூணு நாளைக்கு மீட் ஆகும். இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த பஜ்ஜிஸை பொறுத்து, ஸோ பஜ்ஜிஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில பஜ்ஜிஸ் ஒரு நாளைக்கு மீட் ஆகலாம், ஸோ இன்னொரு சில பஜ்ஜிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் ரெண்டு தாட்டி மீட் ஆகலாம். ஸோ இதனால் எக் வந்து கம்மியுமா ப்ரோ, இல்லை எக்லாம் அன்ஃபர்டிலைஸ்ட் எக் ஆகணுமா ப்ரோ அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ மொத்தத்தில் மீட் ஆகணும், ஸோ ப்ராப்பராக மீட் ஆகணும் அவ்வளோதான். ஸோ நீங்கள் போய் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது எக் வந்தாலும் அன்ஃபர்டிலைஸ்ட் எக்காக தான் வரும். ஸோ அதனால் ஒரு சில பஜ்ஜிஸ் அது வேறு ஒரு அன்ஃபர்டிலைஸ்ட் எக்கே ப்ரோ எனக்கு எக் வைக்குது ஆனால் பொறிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது மேபி வேறு ஏதாவது பேர்த்ஸ் டீஃபால்ட்டாக அப்படி கீது இருக்கலாம். ஸோ பட் நீங்கள் மேட் ஆகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ் தான் வரும். ஸோ எக்ஸ் வந்தாலும் அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ் தான் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ ஃபஸ்ட் டைம் மேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் எல்லாம் வந்து பக்கத்தில் நிற்காதீங்க, கொஞ்சம் தூரத்தில் நின்று பாருங்கள். ஸோ மேட் ஆகலாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும், அதுவும் ஃபஸ்ட் டைமில் மேட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதே வந்து அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, ஸோ உங்களோட பஜ்ஜிஸ் வந்து ப்ரோ எவ்வளோ நாள் வந்து மேட் ஆகிட்டே இருக்கும், ஸோ இப்போ ஒரு நாளில் வந்து அஞ்சு நாள் ரெண்டு தாட்டி மேட் ஆகுதுன்னா ஸோ நாளைக்கு மேட் ஆகுமா, ஸோ அதுக்கு அடுத்த நாள் மேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பஜ்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு சில பஜ்ஜிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாலு நாள் வரைக்கும் மேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரலாம், ஸோ இல்லைன்னா தொடர்ந்து நாலு நாளும் ஒவ்வொரு தாட்டி மேட் ஆகலாம். ஸோ ஒரு சில பஜ்ஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாளே அதோட மீட்டிங் முடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்காது, ஸோ அதுக்கப்புறம் எக் வைக்கிறதுக்கு அது ரெடி ஆயிரும். ஸோ பஜ்ஜிஸை பொறுத்த வரைக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ மொத்தத்தில் உங்களோட பேர்ட்ஸ் வந்து ரெண்டு தாட்டி வந்து மேட் ஆகிட்டா நீங்கள் பார்த்துட்டீங்க, ரெண்டு தாட்டி மேட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு ரெண்டு தாட்டி ஆகலாம். ஸோ என்னோட பஜ்ஜிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் தான் ஒரு தாட்டி மேட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நேற்று ஒரு தாட்டி மேட் ஆச்சு, நேற்று ஒரு தாட்டி மேட்டாச்சு. ஸோ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு தாட்டி மேட்டாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தாட்டி தான் மேட் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் மேபி மேக்ஸிமம் இன்னொரு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஆகும். ஸோ எத்தனை டைம் நான் மேட் ஆகுதுனால நான் பார்க்கல கவனிக்கல, பட் நேற்று ஒரு தாட்டி ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு தாட்டி ஆச்சு இந்த வீடியோ கிளிப் எடுக்கும்போது. ஸோ எவ்வளோ தாட்டி மேட் ஆச்சுலாம் நான் வந்து கணக்கில் இல்லை, பட் இப்போது நான் ரெண்டு நாள் பார்த்தெல்லாம் நான் ரெண்டு தாட்டி மேட் ஆகிருக்கேன். ஸோ நான் அதை வந்து கவனிச்சிருக்கேன். ஸோ இதிலிருந்து எக் எவ்வளோ நாள் வைக்கும்னா, ஸோ உங்களோட பஜ்ஜிஸ் பார்த்தீங்கன்னா மேட் ஆகி முடிச்சிருக்கு
முடிச்சு அப்படின்னா கரெக்டாக ஒன் வீக் ஆறு ஒன் அண்ட் ஆஃப் ஒரு வீக் முடிஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எக் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் எக் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சில பட்ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ கூட கூட டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஸோ ஒரு ரெண்டு மூணு நாள் கூட தள்ளி கூட போகலாம். பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். மினிமம் ஒரு டென் டேஸாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எக் வைக்கும். ஸோ எக் வைக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். ஸோ திடீர்னு போய் அந்த பானையை போய் இப்படி பார்த்துட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் இந்த கிளிப் தான் பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா மேட்டாக இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆறு கிளச்சுக்கு மேலே எடுத்தாங்க. அதாவது மூணு கிளச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிஸ்க் விட்டு இப்போ பார்த்தா நாலு கிளச் பக்கம் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஸ்க் விட்டு மேட் ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட பட்ஜெட் வந்து உங்களோட பிஹேவியர் வந்து உங்களோட பட்ஜெட்டோட பிஹேவியர் எப்படின்னு சொன்னால் ஸோ கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா மேட் ஆகிட்டு. ஸோ தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ அதோட மீட்டிங் டான்ஸ்லாம் என்னால் எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது டக்குனு மேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் பாதியில் தான் போயிட்டு இருந்தேன். ஸோ டக்குனு மேட் ஆகி டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மேட் ஆயிடுச்சு. ஸோ என்னால் முடிஞ்சால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து நான் ஏதாவது பட்ஜெட் வந்து மேட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசு வந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிங் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் மேட் ஆகுதுன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னே இருக்கும். ஸோ உங்களோட பட்ஜெட்ஸுடைய கண் அதாவது மேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதனோட கண் அதோட டான்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கண்ணோட அந்த பிளாக் அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த பிளாக் கரு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி உள்ளே வெளியே அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வரும். ஸோ ரொம்ப சிறுசு சிறுசாகிட்டு பெருசாகிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டாக இருக்குது ரெடியாக இருக்கும். ஸோ ரெடியாக இருக்கணும் அர்த்தம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி மேட்டாக இருக்கலாம். ஸோ அப்போவும் கூட இந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடும். ஸோ உங்களோட நான் முடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ ஒரு சின்னதாக ஒரு சின்ன வீடியோ மாதிரி போடுறேன். ஸோ பட்ஜெட் வந்து ஃபுல்லாக எப்படி மேட்டாகுது என்ன மீட்டிங் டான்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஸோ நான் முடிஞ்ச போடுறேன். இல்லைன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து கரெக்டாக அந்த டைமில் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் ஸோ நம்மளோடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய டேக் இந்த வீடியோ கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நான் ஒன்றே ஒன்று கேட்குறதா மறக்காமல் லைக் போட்டு போயிருங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மீட்டிங் டான்ஸ் வந்து பிஹேவியர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டான்ஸ்லாம் ஆடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது கிட்டத்தட்ட பறந்து பறந்து போயிட்டே இருக்கும். ஸோ மேல் வந்து அங்கேயும் பறக்கும். ஸோ அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல் வந்து அது பின்னாலேயே பறந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அது மேட்டாக இருக்காங்க. ஸோ தலையை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இப்படி இப்படி கொத்தி சண்டை போகிற மாதிரி இப்படி இப்படின்னு கொத்தும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அதோட மேட்டாக இருக்கான ஒரு பிஹேவியர். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ நாளைக்கு இன்னொரு கிரேட்டான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை பை, சீ யூ. ஸோ இந்த வீடியோக்கு இன்னும் நீங்கள் லைக் போடாமல் போயிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. தயவு செஞ்சு லைக் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ பை பை, சீ யூ.